ஆந்திரா ஸ்பெஷல் வெங்காய பச்சடி எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹலோ வணக்கம், வெல்கம் டு தில்லாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வெங்காய பச்சடி பார்க்க போறோங்க. ஆனியன் சட்னின்னு சொல்லலாம், வெங்காய சட்னின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க. நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க, நல்ல பெரிய பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 15 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். சரி வாங்க டைரக்டா நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இந்த வெங்காயம் காய்ந்த மிளகாயெல்லாம் வறுக்க போகிறோம், அதுக்கு தேவையான அளவு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். முதல்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6-7 பல் பூண்டு, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரம் மல்லி சேர்த்துக்கிட்டேன், தனியா சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம இப்போ வதக்க போறோம். எண்ணெயிலே வந்து இது நல்லா ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய் சேர்த்துடலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் 15 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும், அதாவது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா இது வதங்கணும். இது நான் உங்களுக்கு வதங்கின பிறகு காட்டுற பாருங்க. உப்பு இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை லேசாக போகட்டும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் வந்து 1 கட்டி அளவுக்கு புளி போடுங்க, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு புளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பச்சடி வந்து ஆந்திரா ஸ்பெஷல் வெங்காய பச்சடி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கும் சப்பாத்திக்கு, பழைய சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடோடு போவோம், இல்லைனா வெறும் இந்த பச்சடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய பச்சடி. ஸோ இது வந்து நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெங்காய பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி கப்பில் வந்து போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். உப்பும் சேர்த்தாச்சு, வேறு எதுவும் இதுக்கு சேர்க்க வேண்டாம். ஸோ இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் போட்டுடலாம். ஸோ இதே பேனை வச்சு நம்ம திரும்ப தாளிப்பு இதிலே தாளித்து அப்படியே நம்ம வெங்காய பச்சடியோடு சேர்த்து வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, எஸ்பெஷலி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறன்னா அரைக்கணும், கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். நம்ம அந்த மிக்சி கப்பை லேசாக தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து விட்டுறணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. அதே பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னு பொதுவாகவே சட்னி இந்த மாதிரி துவையல் எல்லாமே நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வெங்காய பச்சடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோங்க. 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் லேசாக வாசனைக்காக போட்டுக்கலாம்.
உங்களுக்கு அதில் காரம் பத்தலை அப்படின்னா இதில் காஞ்ச மிளகாய் கூட ஒன்று கிள்ளி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு காஞ்ச மிளகாய் கிள்ளலை, போடலை இதில், ஏன்னா ஆல்ரெடி 15 மிளகாய் போட்டுட்டேன். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டாச்சு, கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். அரைச்சிட்டீங்க, பெருங்காயம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பச்சடியில் அதை நம்ம ஊற்றிக்கலாம். டைரக்டாக ஊற்றுங்க. சரி பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பச்சடி. ஸோ நீங்கள் அவசியம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம தில்லாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.